friends, welcome to King's Kitchen. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன் பட்டன் அமுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மேகி நூடுல்ஸ் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக அண்ட் சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கேபேஜ், கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். கேரட்டும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம எப்போதுமே பீன்ஸ் கேரட் மட்டும்தான் சேர்த்து செய்வோம். ஸோ கேபேஜ் சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்புத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்து ஒரு பேக்கெட் மேகி தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு பேக்கெட்டுக்கு தகுந்தா போல் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் மேகி நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப குழப்பு தன்மை இருக்கும், அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற மேகி மசாலா பேக்கெட்டை உடச்சி விட்டு ஒரு முட்டை உடச்சி விட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வர வரப்பாக. ஸோ இந்த மேகி நூடுல்ஸ் இப்படி செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். ஸோ இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன்றதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா முட்டையோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.